வணக்கம் நண்பர்களே, நம்ம ஊர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் சேனலில் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். எப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சமையல் சம்மந்தமான விடயம் ஒன்று இன்றைக்கி முதல் முதலாக வரப்போகுது. இந்த காணொலியை பார்க்கலே உங்களை தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் செய்ய போகிற இந்த சமையல் என்னென்னு சொன்னால், அதாவது நாட்டுக்கோழியை வச்சு நாங்கள் ஒரு பீஸா ஒன்று தயாரிச்சிருக்கிறோம். அதை எப்படி செஞ்சினாங்களன்னு சொல்லி தான் உங்களுக்கு இதில் வடிவாக காட்ட போகிறோம். இந்த வீடியோ வந்து முடியும் வரையும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நீங்களும் எப்படி உங்களோட வீடுகளில் வந்து செய்யலாம்ன்றதை அறிஞ்சு கொள்ளிலும். அதுக்கு முதல் எங்கள்கிட்ட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதேபோல் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அதேபோல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இந்த வீடியோக்களை போய் இந்த நாட்டுக்கோழி பீஸா எப்படி தயாரிக்கிறோம்ன்றதை தான் நாங்கள் ஒவ்வொரு படிமுறையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ முதல்ல வந்து இப்படி இதில் காட்டிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று நீங்கள் எடுத்து அதுக்குல பாருங்கோ, மெல்லிய சூட்டில் ஒரு சுடு தண்ணியை எடுங்கோ. அதுக்கப்புறம் அதில் வந்து ஈஸ்டையும் இதில் வந்து பாருங்கள் சீனியையும் வந்து ஆட் பண்ணுறோம். அதில் அளவுகள் உங்களுக்கு அதில் காட்டுறோம். நாங்கள் வந்து ஈஸ்ட் வந்து 5 கிராமும் சீனி வந்து 8 கிராம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நல்லா கிளக்குங்கோ. கிளக்கிட்டு நீங்கள் அதை என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு மூடியால் அதை மூடி இப்போ ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி வரும். இந்த இதில் காட்டின மாதிரி அதை பொங்கி நல்ல வடிவாக வரும். அடுத்தது வந்து இந்த பீஸா செய்கிறது தேவையான கோதுமமாக ஒரு 500 கிராம் எடுத்துருக்குறோம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பை சேர்த்து அதோட ஒரு கொஞ்சம் எண்ணெயும் வந்து சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை, மா வந்து நீங்கள் எவ்வளவு பீஸா செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவில் உங்களுக்கு விரும்பின அளவில் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கோ, நாங்கள் என்ன செய்கிறோம்னா அந்த ஆக்டிவேட் ஆகின ஈஸ்ட் அந்த தண்ணியை வந்து சுடு தண்ணியை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் இதுக்குள்ளே சேர்த்து அதை வந்து பாருங்கள் நாங்கள் நல்லா கையால் வந்து பிசைஞ்சு பிசைஞ்சு விட போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் இந்த மாவை வந்து நல்லா கையால் ஒரு 10 துரக்கம் 15 நிமிஷம் வந்து நல்லா பிசைஞ்சிங்கன்னு சொன்னால் தான் அது நல்லா பொங்கி வரும். அந்த நாங்கள் பேக் பண்ணதுக்கு நல்லா பொங்கி வரக்கூடியதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நாங்கள் நல்லா அதை நல்லா அடிச்சு என்ன செய்கிறோம் சொன்னால் நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோம். இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த மாவை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பாருங்கள் ஒரு லஞ்ச் ஷீட்டால் வந்து அதை மூடி அதை கட்டி வச்சுருக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்க்குறது தான் இது நாட்டுக்கோழி இறைச்சி. இந்த நாட்டுக்கோழியை வாங்கி நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்னு சொன்னால் இந்த எலும்புகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தனிய இறைச்சியை வந்து அதாவது பீஸாக்கு தேவைக்கேற்ற மாதிரி தனிய இறைச்சியை வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்னு சொன்னால் ஒரு மசாலா கறி மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ பாருங்கள் நாங்கள் பீஸாக்கு மேலே என்னென்ன விஷயங்களை சேர்க்க போகிறோம்ன்றது தான் உங்களுக்கு காட்டுறோம். முதலாவது வெங்காயம் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக இதில் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேப்சிகம்னு சொல்லுவோம், அதாவது குட மிளகாய், இதில் வந்து நாங்கள் 3 கலரில் எடுத்துருக்கிறோம். கட்டாயம் இதெல்லாம் போடணும் வேண்டிய இல்லை, இருந்தால் நீங்கள் அதை சேர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தனியாக வெங்காயத்தை மட்டும் கூட அதில் சேர்த்து கொள்ளலும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கே தெரியும் இது வந்து கறி மிளகாய். இந்த கறி மிளகாயை நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன ரவுண்டாக துண்டுகளாக வந்து வெட்டி வச்சுருக்கிறோம். அதை விட அடிஷனலாக வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் லீக்ஸையும் கேரட்டையும் சின்ன சின்னனாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறோம் பார்க்கவங்களை விளங்கும். அப்போ இதுகளை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த பீஸாக்கு மேலே ஆட் பண்ண போகிறோம். முக்கியமாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நீங்கள் இந்த பீஸாக்கு முக்கியமாக தேவையான ஒன்று, அதாவது மொசரல்லா சீஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து உண்மையிலே நான் வந்து என்னென்னு சொன்னால் கடையில் தான் வாங்கியிருக்கிறேன், அதாவது ஃபுட் சிட்டியில் தான் இந்த சீஸை வாங்கியிருக்கிறேன். இது இலங்கையில் நீங்கள் பெரும்பாலும் ஃபுட் சிட்டிகள் வழியை வந்து நீங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வந்து தக்காளி சோஸ், இல்லை தக்காளி சோஸ் மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் சோஸோ என்னத்தையோ அதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து என்ன செய்திருக்கோம்னு சொன்னால் இந்த எலக்ட்ரிக் ஓவனை எடுத்து
அதை வந்து 220 பாக சியில் வந்து 20 நிமிஷங்கள் வந்து முதலே என்ன செய்ய போகிறோம், ஹீட் பண்ணி வைக்க போகிறோம். அப்போ முதலே ஹீட் பண்ணி வச்சா தான் அதுக்கப்புறம் நாங்கள் அதில் பீஸாவை கொண்டு போய் வைக்கல குயிக்காக எங்களுக்கு அது வெந்து வரும். அதுக்காண்டி நாங்கள் ஒரு 20 நிமிஷம் இதை ஹீட்டில் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த மாவை வந்து மூடி வச்சு நாங்கள் அந்த மூடி வச்ச மாவு வந்து ரெண்டு மணத்தியாலத்துக்கு பிறகு அதை திறந்து பார்க்கல பார்த்தால் இப்படி நல்லா பூங்கி அந்த பாத்திரம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அந்த பீஸாவை வந்து செய்ய போகிற தட்டு எடுத்து பாருங்கள், இல்லை கொஞ்சம் பட்டர், அதாவது கொஞ்சம் பட்டர் ஒரு கொஞ்சம் போதும் எனக்கு தேவையில்லை, கொஞ்சம் பட்டர் எடுத்து என்ன செய்கிறோம்னா அதை அதன் மேலே வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய்த்தன்மையாக இருக்கணுன்றதுக்காண்டி அதில் ஆட் பண்ணுறோம். அப்போ தான் அந்த நாங்கள் ஒவ்வொன்றில் வச்சு ஹீட் பண்ணிக்கல வந்து கொஞ்சம் நல்லா அந்த வெந்து வேறுமன்றதுக்காண்டி. இப்போ எங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த தட்டில் போட்டு பாருங்கள், அப்படி இழுத்து இழுத்து அதில் விளிம்புகள் வரையும் வந்து அப்படியே வட்டமாக கொண்டு வர போகிறோம். பார்க்க உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பீஸாக்குரிய பேஸ்ன்னு சொல்லுவோம் அந்த அடிப்பகுதியை வந்து நாங்கள் இப்போ தயார் செஞ்சிட்டோம். இப்போ ரெடி ஆகிட்டது அடிப்பகுதி. அடுத்து வந்து பாருங்க அந்த முள்ளு கரண்டியால் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த மாவில் வந்து குத்தி குத்தி அந்த வெவ்வேறு இடங்களில் ஓட்டைகளை உருவாக்குறோம். ஏன்னென்னு சொன்னால் அதில் ஹீட் வந்து உள்ளுக்குள்ளே குயிக்காக வேகணுமன்றதுக்காண்டி தான் இப்படி ஒரு செட்டப்பை வந்து செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த தயார் செய்த பீஸா பேஸுக்கு மேலே என்ன செய்கிறோம்னு சொன்னால் தக்காளி சோஸை வந்து சேர்த்து அதை அப்படியே பரவி அதில் பூச போகிறோம். பாருங்கள் பார்க்க உங்களை விளங்கும். இதை வந்து ஃபுல்லாக எல்லா அளவும் சேர்ற மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து பாருங்க நாங்கள் இந்த மொசரல்லா சீஸ் என்ன செய்யணும்னா அந்த கேரட் வந்து ஸ்க்ரேப் பண்ணுற ஸ்க்ரேப்பரில் வந்து இப்படி துருவல் துருவலாக எடுக்க போகிறோம். பாருங்க அதை வந்து அதில் வச்சு துருவேக்கில் நடக்கின்ற சின்ன சின்ன துண்டுகளாக வந்து எங்களுக்கு கிடைக்கும். இந்த பார்த்திங்கன்னா இப்போ துருவி முடிஞ்ச அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கிடைக்கும். இப்போ இதைத்தான் நாங்கள் வந்து பீஸாவுக்கு மேலே ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பீஸாவுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் திருப்பவும் நாங்கள் ரெடியாக எல்லாத்தையும் வச்சுருக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ ஒன்றொன்றாக நாங்கள் அதில் சேர்க்க போகிறோம். எப்படி சேர்க்க போகிறோம்ன்றதை பார்ப்போம். பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சோஸை சேர்த்தா பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த மொசரல்லா சீஸை துருவி எடுத்த மொசரல்லா சீஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பாருங்கள் அந்த பரவலாக என்ன செய்கிறோம், கையாலேயே அதில் போட்டு போட்டு சேர்த்து கொண்டு வாரம். இந்த மாதிரி நீங்களும் செய்வீங்கன்னு சொன்னால் அது எல்லா இடமுமே அந்த உங்களுக்கு அந்த சீஸின் டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து நாங்கள் கொஞ்சம் உரைப்புக்கு என்ன செய்கிறோம்னா இந்த மிளகாய் பொடி கொஞ்சத்தை நாங்கள் அதில் மேலே லைட்டாக அதே இதே மாதிரி தூவி விடுறோம். அடுத்தது பாருங்க இந்த லீக்ஸ் கேரட்ன்றதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இதில் சேர்க்குறோம். இதில் வந்து நீங்கள் மேலே எவ்வளவும் சேர்த்து கொள்ளே இருக்கும், அதாவது லீக்ஸையோ கேரட்டையோ வெங்காயத்தையோ என்னத்தையும் நிறைய சேர்க்கலாம். ஆனால் அது என்னென்னு சொன்னால் அது பெரிய வெயிட்டாக நீங்கள் அதை கட் பண்ணி எடுக்கல அது பேரமாயம் போயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே
கறிமிளகாயை வந்து வட்டம் வட்டமாக வட்டி வச்சுருந்தாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே போடுறோம். அதுக்கு பிறகு பாருங்க நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், அந்த குடமிளகாய், அதாவது நாங்கள் மூன்று கலரில் வச்சுருந்தாங்க, அதாவது சிவப்பு, பச்சை, மஞ்சள் ரெண்டு. முதலே சொன்ன மாதிரி இது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போடாமல் கூட விடலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இருந்துன்னு சொன்னால் இதே மாதிரி சேர்த்து கொள்ளுங்க. இப்போ கடைசி கட்டமாக வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே தயாரித்து வச்சுருந்த அந்த நாட்டுக்கோழி இறைச்சியை வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால், அதாவது எலும்பில்லாதது, அதை ஒவ்வொரு இடங்களில் வந்து ஆட் பண்ணி கொண்டுருக்கோம். பார்க்க தெரியும் அப்படி பரவலாக நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னு சொன்னால் தான் ஒவ்வொரு பீஸையும் வந்து நாங்கள் கட் பண்ணிக்கல, அது நல்ல டேஸ்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கும். இப்போவும் பாருங்க நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், கடைசியாக மேலையும் என்ன செய்கிறோம்னா மொசரல்லா சீஸை வந்து ஆட் பண்ணுறோம். வடிவாஞ்சி நாம் வச்சுருங்கோ மொசரல்லா சீஸை வந்து முழுக்கலுமே அடியில் ஆட் பண்ணி போடாதீங்கோ, ஒரு கொஞ்சத்தை வச்சுருந்து என்ன செய்யுங்கன்னா ஃபைனலாக மேலையும் வந்து ஆட் பண்ணுங்கோ, அப்போ தான் அது நல்ல வடிவாக உருகி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொண்டுரும். அந்த பார்க்கவே தெரியும். இப்போ இது வந்து ஃபுல்லாக எல்லாம் செட்டப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ அடுத்த கட்டம் வந்து இதை ஓவனில் வைக்கிறது தான் எங்கள் வேலை. ஏற்கனவே நாங்கள் வந்து 220 பாகசியில் 20 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அவனில் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்போ பீஸாவை வந்து கொண்டே அங்கே வச்சுட்டோம். இதை இன்னும் என்ன செய்யணும்னா, நீங்கள் ஒரு 20-25 நிமிஷம் வந்து இதில் நல்லா ஹீட் பண்ணணும். பாருங்க இப்போ ஹீட் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஹீட் ஆகி முடிகிற கட்டம் வந்தோன்னு பாருங்க இந்த மாதிரி இருக்கும், பார்க்க தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த பீஸா வந்து ரெடியாக வந்துட்டு பாருங்கள். நாங்கள் ஓன்லேருந்து அதை கீழே எடுத்துட்டோம். எடுத்தோன்னே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கடையில் வாங்குகிற பீஸா மாதிரியே இருக்கும். சாப்பிட்டா கூட அதே டேஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மொசரல்லா சீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக உருகி அப்படியே எல்லா இடமே ஸ்ப்ரெட் ஆகிருக்குது, பார்க்கவே வடிவாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி இந்த வீடியோக்களை கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பீஸா வந்து 8 பீஸா வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கோ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நாங்கள் என்ன செய்யப்போம்னு சொன்னால் இதை சாப்பிட போகிறோம். உண்மையிலேயே நாங்கள் அந்த பீஸா வந்து சாப்பிட்டுட்டு தான் இந்த வீடியோவே உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்குது. அதுவும் அந்த நாட்டுக்கோழி தான் எங்களுக்கு அதில் ஒரு வித்தியாசமான சுவையை தந்துச்சுது. உண்மையில் நீங்கள் கூட இதை வீட்டை வடிவாக ட்ரை பண்ணலாம். உண்மையாக இதை செய்கிறதுக்கு கட்டாயம் அந்த எலக்ட்ரிக் ஓவன் வேணுமோனு கேட்டால் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் என்னட்ட இருந்தபடியாக தான் நான் இதை அதில் செய்து பார்த்தேன். இதை நார்மலாக அடுப்பில் கூட ஒரு பாத்திரத்தை வச்சு அதை ஹீட் பண்ணி கூட இந்த மாதிரி நல்ல வடிவாக செஞ்சு எடுக்கலாம். ஆனால் நான் உண்மையில் செய்து பார்க்கல. அது சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நிறையவே இருக்குது யூடியூப்பில். நான் வேணுமெண்டா ஏதாவது ஒரு லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் அடுத்த முறை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.